இன்றைய நாளிலே மட்டக்களப்பு பழசமையோடைய பிரதிநிதிகளாகிய நாங்கள் இரண்டு கிறிஸ்தவ குருமாரும் ஒரு இந்து குருவும் ஒரு இஸ்லாமிய குருவானவரும் அடங்கலாக ஒன்பது பிரதிநிதிகள் குழுவும் இரண்டு ஊடகவியலாளரும் மயிலத்தினமடு பண்ணையாளர்களுடைய அழைப்பேற்று அவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு அங்கு சென்று திரும்புகின்ற வழியிலே மயிலத்தினமடு திரும்பிக் கொண்டிருக்கையிலே அங்கு வந்த சிங்கள கிராமவாத அங்கு வந்து கட்டாயமாக குடியேற்றப்பட்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகளும் சிங்கள குடியேற்றவாசிகளும் பிக்குவும் உங்களுடைய வாகனத்தை மறைத்து எங்களுடைய வாகனத்தினுடைய சாவியை பிக்கு அடாத்தாக பறித்தெடுத்தது மாத்திரமல்ல வாகனத்திலே வைத்து உங்கள் அனைவரையும் கொளுத்துவேன் என்று அச்சுறுத்தியும் நீங்கள் வெளிநாட்டு புலம்பெயர்ந்தோட காசை வாங்கி செயற்படுறீர்கள் என்று சொல்லி தரக்குறைவான கேவலமான வார்த்தைகள் நான் பேசி எங்களுடைய எங்களை மிக அச்சுறுத்திய மாத்திரமல்ல அவர் எங்களுக்கு முன்பாக நின்று காணொலி மூலம் இந்த குழுவினர் வந்து எங்களுக்கு பிரச்சனை ஏற்பதற்காகவும் இலங்கையிலே புலம்பெயருடைய காசை வாங்கி எங்களுக்கு பிரச்சனை ஏற்ப வந்த குழுவினர் என்று சொல்லி எங்களை பார்த்து காணொலி எடுத்து எங்களை சுற்றி வர காணொலி எடுத்து எங்களை மிக அச்சுறுத்தி எங்களை போக விட மறுத்தார்கள். பின்னர் கிராமவாசிகள் கூடி நாங்கள் சென்று செய்தியாளர்களுடைய எல்லா படங்களையும் அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக வைக்க அளிக்கப்பட்டு பின்னர் நாங்கள் இதை எந்த யாருக்கும் சொல்ல மாட்டோம் வெளியிலே சென்று எதுவுமே செய்ய மாட்டோம் என்று சொல்லி வெள்ளைத்தாளிலே எங்களை எழுத வைத்து கையெழுத்து வாங்கி பின்னர் அவர்கள் தடுத்து வைத்து மூன்று மணித்தியாலங்களாக எங்களை தடுத்து வைத்து அச்சுறுத்திய பின்னர் இப்பொழுது போலீசார் மூன்று மணித்தியாளுக்கு பின்னர் கரடி ஆறு போலீசார் வருகை தந்த பொழுது நாங்கள் சாணக்கிய நம்பியினுடைய எங்களுடைய தொடர்பாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய தகவலுக்காக வந்தவர்கள் என்று சொல்லி போலீசார் போலீசாருக்கு சாதுவும் ஏனையவர்களும் பலவிதமான பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டி எங்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மூன்று மணித்தியாலங்கள் நாங்கள் தடுத்து வைக்கப்பட்டோம். மிக நாலு மணித்தியாலங்கள் மிக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டோம். சாது சொன்னார் உங்களை இந்த வேனு வாகனத்தில் வைத்து கொளுத்துவோம் என்று சொன்னார். அது மாத்திரமில்லை எல்லா ரெண்டு ஊடகங்களுடைய அத்தனை வீடியோவிலிருந்து அத்தனை படப்பதிவுகளையும் அளிக்க வைத்து அதிலே எங்களை இதிலே நாங்கள் இந்த கதைகளை வெளியெங்கும் சென்று சொல்லக்கூடாது வெளியிலே சொல்லக்கூடாதுன்னு மிகளை அச்சுறுத்தி அதை எழுத்து மூலம் பெற்றார்கள். எழுத்து மூலம் பெற்றதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இதை நாங்கள் வெளியிலே சொன்னால் நாங்கள் கொலை செய்யப்படுவோம் என்ற ஒரு பாணியிலே மிக மிரட்டலும் அச்சுறுத்தலும் சாதுவனுடைய வரியாட்டமும் மிக உச்சமாக இருந்தது. எங்களோடு வந்த இந்து குருவானவரை ஒருவர் ஒரு அவருடைய குடும்பியிலே பிடித்து ஒருவர் தாக்க முற்பட்ட பொழுது அது ஒரு சிலரால் தடுக்கப்பட்டது. ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பணைய கைதிகளாக இந்த இடத்திலே நாங்கள் தடுத்து வைக்கப்பட்டு இன்னும் அச்சுறுத்தப்படுகிறோம். போலீசார் கூட அதை சரியான முறையில் கையாளாமல் அவருடைய கதைகளுக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் அச்சுறுத்தப்பட்டார்கள். அவர்களை தாக்க முற்பட்டார்கள். உடைய கமராக்களை பறித்தது மாத்திரமில்லை எல்லாவற்றையும் அழித்துப்பட்டது மாத்திரம் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் அடையாளத்தை காட்டிய பொழுதும் இவர்கள் கேட்கவில்லை. அதை எல்லாவற்றையும் வாங்கி பதிவு செய்தார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய இந்த மயிலத்தின மடுவிலே இந்த பிக்குவாலும் இருக்கிற சட்டவிரோத குடியேற்றவாதிகளாலும் ஒரு கொள்ளையர்கள் எங்களை தடுத்து வைக்கப்பட்டது போல நாங்கள் சொல்கிறோம். Tell me, problem have? Who are you? Me is a coordinator, this area. Which coordinator? Yeah, yeah. Which coordinator? Farmer society. We also mean yes. The farmer society. Yes. మళ్ళా కెమెరా అంతర పడలే కోపి మీకు బాధిస్తా పసు అయితే పసు అయితే పసు అయితే పసు అయితే
அப்படி வீடியோ கருப்பு யாரும் மாறணும் வைக்கிறோம்.